ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவர்ஃபுல்லாக நீங்கள் இந்த வீடியோவில் காக்னிசன்டோடைய ஆஃப் கேம்பஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருப்பீங்களே அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதே வீடியோவில் நம்ம இதில் எங்கே அப்ளை பண்ணலாம் எங்கே நான் லிங்க் கொடுத்துருக்கேங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் டிசிஎஸோடைய என்்கியூட்டி இப்போ ஓப்பன் ஆயிருக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன் நீங்கள் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதோடைய ஓவர்வியூ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எங்கே நீங்கள் போய்ட்டு ப்ரிப்பேர் பண்ணலாங்கிற மாதிரிலாம் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் ஃப்ரீ எக்ஸாம் தான் அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டால் அந்த எக்ஸாம் ஸ்கோர் வச்சு நீங்கள் நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதில் ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி தான் கேட்பாங்க நீங்கள் சூஸ் பண்ணுற ஜாப் ரோல் பொறுத்துங்கிற மாதிரியும் டிஃபர் ஆகும் ஸோ இப்போ நம்ம இந்த சிடிஎஸ்க்காக பார்க்கலாம் ஸோ இதில் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்க எவ்வளோ கண்ட்ரீஸில் இருக்குங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயி வேர்ல்டு வைடில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ உடைய ரெவென்யூ மொத்தம் எவ்வளோவா எவ்வளோ பில்லியனாக வந்திருக்குங்கிறத டாலர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஓன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க ஸோ எந்த ஒரு கன் கம்பெனிக்கு நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனியுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கோங்க லைக் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அவங்களுடைய சிஇஓ என்ன மெயினாக அவங்க எதில் வேலை பார்க்குறாங்க ஐடி செக்டரை பேஸ் பண்ணியிருக்கா இல்லை மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ கீழே இதெல்லாம் ரிடக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம மெயின் காண்டாக்ட்டுக்கு இப்போ போயிடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் செட்னு ஒரு லாகின் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்கேஸ் நீங்கள் ஆன் கேம்பஸில் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி விப்ரோ சிடிஎஸ் மைண்ட்ரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லாம் சம்டைம்ஸ் உங்களுக்கு சூப்பர் செட் மூலியமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சூப்பர் செட்டுங்கிறது அது ஒரு ஜாப் அப்ளை போர்ட்டல் மாதிரி இருக்கும் அதில் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த காங்கிசென்ட்டுக்கும் நீங்கள் சூப்பர் செட் மூலியமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ் ஹையரிங் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கிராஜுவேஷன் பேட்சுங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனி டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை எனி டிகிரி யூஜி த்ரீ இயர்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக படிச்சிருக்கணும் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் கிடையாது த்ரீ இயர்ஸ் கோர்ஸுங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ பர்டிகுலரே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஓரியன்ட் கிராஜுவேட்ஸ் தான் த்ரீ இயர் ஃபுல் டைமாக நீங்கள் படிச்சிருக்கணும் டிஸ்டன்ஸ் கிடையாது டிப்ளமா கிடையாது ஃபுல் டைமாக நீங்கள் காலேஜ் போய்ட்டு படிச்சிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நீங்கள் கிராஜுவேட் ஆயிருக்கீங்களா ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியில் ரேங்க் ஆகிருக்குல்ல அதாவது அவங்க கம்பெனி தான் சொல்கிறாங்க அதில் ஜாப் கொடுக்குறதுல அவங்க இப்போ ஓப்பனிங்ஸில் ஓகேவாக இருக்குங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ஜாபாக இருந்துச்சு அதாவது ஃப்ரெஷர்ஸ் தான் இதுக்கு அப்ளிகபிள் ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு ஜாபாக இருக்கும் காக்னிசென்ட்டில் இதில் அவங்க லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக எந்த கம்பெனிக்கு போனாலுமே ஜாப் பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு நீங்களோடைய ஸ்கில் செட்லாம் கூட இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டீம் க்ரோத்து சக்ஸஸ் இது எல்லாமே உங்களுடைய ஃப்யூச்சருக்கு இருக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃப்ரேம் ஒர்க் இப்போ ஜூலை லாஸ்ட் வீக் கான்வர்ட்ஸுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஜூலை லாஸ்ட் வீக்கு இப்போ லாஸ்ட் வீக்னால் இப்போ ஆகஸ்ட்டில் ஜஸ்ட் ஃபஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் ஆயிருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சக்கப்புறம் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ரெசியூமே ப்ராப்பராக வைங்க ஸ்க்ரீனிங்கில் வந்துட்டு ரெசியூமே ஸ்கிரீன் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க ரெசியும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியலனா நான் ஃப்ரெஷராக இருக்கும்போது என்னுடைய ப்ளேஸ்மெண்ட் கைட் எனக்கு எப்படி டிப்ஸ் கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு ரெசியும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன் ஃப்ரீ வெப்சைட்டில் அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூன்னு உங்களுக்கு ரெண்டு இருக்குது ரவுண்ட் ஒனில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட் இருக்கும் அதாவது இங்கிலீஷில் ஆல்ரெடி ப்ரீ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஆடியோவை ப்ரீ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா க்ளீலாக ரிசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கொஷின் அப்பியர் ஆகும் அதில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி டேரெக்டாகவே நீங்கள் உங்கள் ரெக்ரூட்டர் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட டேரெக்டாக லைவில் பேசுகிற மாதிரி இருக்கும் இதுவும் இல்லாட்டி ஃபோன் கால் மாதிரி இருக்கும் ஸோ அந்த கம்யூனிகேஷன் இதாக ஃபர்ஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கிளியரான நெக்ஸ்ட் ஆப்டியூட் வைக்கிறாங்க உங்களுக்கு ஆப்டிடியூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல எந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணுறதுன்னு தெரில இல்லை எந்த புக் பார்க்கணும்னு தெரியல லாஜிக்கல் ரீஸ்னிங் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆஸ் அ ஃப்ரெஷராக ஒரு வீடியோ நான் ஆடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ளேஸ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் கட் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இது வந்துட்டு ஆஃப்லைன் இன்டர்வியூ இதுவே ஆஃப் கேம்பஸ் தான் ஸோ இன்டர்வியூ வந்துட்டு ஆஃப்லைனில் தான் இருக்கும் மேபி நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரியும் இருக்கலாம் ஸோ நீட்டாக ட்ரெஸ் கோடில் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டான ஃபைல்ஸ் ரெசியூமே இதெல்லாம் எடுத்துட்டு ஆன் ஆஃப்லைங்கிறனால ஆஃபீஸ் டேட்டா வர சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எல்லாம் ஓகே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லெட்ரு ஆஃப் இன்டென்ட் கொடுப்பாங்க லெட்டர் ஆஃப் இன்டென்ட் மட்டும் உங்களுக்கு மோஸ்ட்லி மெயில் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் லெட்டர் ஆஃப் ஆஃபரும் கொடுப்பாங்க இது ரெண்டுமே நீங்கள் பிடிஎஃப் வந்துச்சுன்னா அதை டவுன்லோட் பண்ணி ட்ரைவில் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு ஜாயினிங் டேட் ஃபர்தரெலாம் வந்துட்டு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க அதை நீங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது அக்கடாமிக் சர்டிஃபிகேட் சப்போஸ் நீங்கள் டிகிரி இப்போ தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸில் எய்டடாக இருந்தால் உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ப்ளஸ் செமஸ்டர் மார்க் ஷீட்டும் கன்சிடர் பண்ணலாம் அப்புறம் ரெஸ்யூமே வித் டீசென்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் ரீசெண்ட் ஃபோட்டோகிராஃப் இது ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் என்ன கலரில் வச்சுருக்காங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ரிஃபரப் ஒயிட் கலராக இருந்தால் பெட்டராக இருக்கும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் வந்துட்டு டீசென்ட்டாக இருக்கணும் ப்ளஸ் ரீசெண்டாக எடுக்கிறதாகவும் இருக்கணும் ரெஸ்யூமேல பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்லேயே அட்டாச் பண்ணிக்கோங்க பிளஸ் உங்கள் நேமு காண்டாக்ட் டீட்டெயில்ஸு லிங்க் இன் கிட்ச் ஹப் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்துட்டு ஜென்ரேஷன் காக்னிசன்ட்னு சொல்லி சொல்கிறாங்க என்ட்ரி லெவல்க்கானது ஸோ ஃப்ரெஷர் என்ட்ரி லெவல் யூஜி த்ரீ இயர்ஸாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் புள்ள ஜாயின் பண்ணுவீங்க ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் பாண்டு மாதிரி இருக்காங்கிறத இன்டர்வியூ டைமை நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஐடி எக்ஸ்போஸருக்கு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தா உங்களை எடுக்கிறாங்க நீங்கள் ஜாயின் பண்ணக்கப்புறம் உங்களுடைய ரோல் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயினி அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் ப்ரொபேஷன் பீரியட் வந்துட்டு எந்த கம்பெனி பாலுமே இருக்கும் காக்னிசன்ட்லேயும் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியடே வைப்பாங்க அந்த ப்ரொபேஷன் பீரியடில் அவங்க ட்ரெயின் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் உங்களுக்கு புரியுதா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா டீமோடு சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுதா இது எல்லா ஸ்கில்ஸும் அசஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு ப்ரொபேஷன் பிடி முடிகிற டைமில் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அந்த டெஸ்ட்டில் நீங்கள் க்ளியரானால் மட்டும்தான் பர்மனண்ட் எம்ப்ளாயி ஆக முடியும் இதுதான் வந்துட்டு இப்போ வரையும் ஆஸ் அ ஃப்ரெஷராக சிடிஎஸ்சில் ஹையர் பண்ணுறாங்கன்னா இந்த ப்ராசஸ்தான் இப்போ போயிட்டு இருக்குது ஸோ ப்ரொபேஷன் டைம் முடிஞ்சக்கப்புறம் உடனே டெஸ்ட் வைக்காமல் ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஆக்குவாங்கிறதெல்லாம் நினைக்க வேண்டாம் சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஸ் பண்ணி கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிட்டோ அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக காங்கினிசன்ட்ல கண்டினியூ பண்ண முடியாது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆஃப் டொண்ட்டி டொண்ட்டி ஃபோர் பேச் த்ரீ இயர் ஃபுல் டைம் டிகிரிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்கில் இருக்கணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு நீட்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷருங்கிறனால அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங் பீரியட் தான் ப்ரொபேஷன் பீரியட் ஸோ அதோட ரோல் வந்துட்டு ஐடி ப்ரோக்ராமர் ட்ரைனிங் ஸோ இதோடைய பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டூ லேக்ஸ் பர் ஆனம் ஸோ ஒரு வருஷத்துக்கே டூ லேக்ஸ் ஃபிஃப்டி டூ லேக்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஸோ இது நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ சேலரிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிவைடட் பை டுவெல் போட்டு அப்படியே கூடாது ஸோ டிவைடட் பை டுவெல் போடுறீங்கன்னா அந்த ஹோல் அமௌண்ட்டும் உங்களுக்கு இன்ஹேண்ட் கிடையாது அதில் பிஎஃப் எடுப்பாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக சில இதெல்லாம் உங்களுக்கு ரிடெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதையும் நீங்கள் பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ரையர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அது வந்துட்டு நோ நீங்கள் வந்துட்டு ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா அவங்க ஃப்ரெஷராக தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் க்ளியராக சொல்லியிருக்காங்க அப்புறம் இங்கே டிஸ்க்ளைமரில் என்னங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது நீங்கள் டிஸ்க்ளைமர் வேணுன்னா பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் காமிச்சா இந்த சிடிஎஸ் கலிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோ டைட்டில் கீழே மோர்நூறு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணுங்கள் திருப்பி மோர்னர் ஆப்ஷன் வரும் அதில் லிங்க் டு அப்ளைல மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் செட்டுக்கு தான் போகும் ஸ்டார்டிங்கில் நான் மென்ஷன் பண்ணிட்டேன் சூப்பர் செட்டுங்கிறத அப்ளிகேஷன் டெட்லைன் வந்துட்டு இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க செவன்த் ஆகஸ்ட் தான் வந்துட்டு அப்ளிகேஷனோட டெட்லைன் மிட் நைட் உங்களுக்கு டைம் இருக்குது ஃபுல் டைம் தான் ஓவர் வியூ பார்க்கலாம் சிடிசி அவரோடய டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னு பார்க்கும்போது இதில் வந்துட்டு உங்களுக்கு கோஆர்டினேட்டடாக எடுக்கிறாங்க அதே மாதிரி டேட்டா பேஸ் டேட்டா பேஸில் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம் என்டிடிஸ் ரிலேஷன் கிரெட் ஆப்ரேஷன் க்ரியேட் ரீட் அப்டேட் டெலிட் அதுக்கப்புறம் டேபிளுக்கு நம்ம எப்படி குவரி எழுதலாம் பிரைமரி கே ஃபாரின் கே ரிலேஷன் இப்போ நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண கோடுக்கு வந்துட்டு டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்கிரிப்டு மேனுவல் ஆர் ஆட்டோமேஷன் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் அப்புறம் இன்னொன்று அவங்க கம்பெனிக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை எடுப்பாங்க நீங்கள் வந்துட்டு போயிட்டு எனக்கு டெவலப்பர் தான் வேணும் டெஸ்டர் தான் வேணும்னு சொல்லி அவங்க அதை கன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரேர் தான் அப்புறம் ஏதாச்சும் ஒரு டிக்கெட் வருது பக் டிக்கெட்னால் அது என்னென்னு அனலைஸ் பண்ணிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் ப்ளஸ் உங்களுக்கு ஐடி டூல் ஐடி சர்வீசஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபிஷியன்சி இருக்கணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்னெல்லாம் இருக்கணும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாங்கிறத கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி பர்சென்டேஜ் வந்துட்டு டிகிரியில் கண்டிப்பாக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு ஓப்பன் டு இண்டியன் நேஷனாலிட்டிஸ் அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் இமெயில் ஐடி நீங்கள் எந்த இமெயில் ஐடி வச்சு சூப்பர் செட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அதே இமெயில் ஐடி வச்சு நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு ஜாப்க்கும் அப்ளை பண்ணிக்கோங்க மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பேன் கார்டு ஸோ பேன் கார்டு இல்லைனா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறது பெட்டராக இருக்கும் ஸோ உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் அண்ட் அதர் டீட்டெயில்லாம் வந்துட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு பேனில் தான் பார்க்கணும் பாப்பாங்க அத மட்டும் கட்டாங்கிறத பாத்துக்கோங்க அப்புறம் இந்த காலேஜ் ஐடி கார்டு யூஜி மார்க் ஷீட் இதெல்லாம் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட்ஸும் பாத்து நீங்க ஃபர்தரா அப்ளை பண்ணிக்கலாம்